ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் ஆர்ட்டுங்க. வெல்கம் டு மை சேனல் ப்ரிக்ஷா ஆர்ட் தமிழ். ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்பன் பேப்பர் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறையா கலர்ஸ் வருது. மெயினாக வந்து நம்ம இதில் கிடைக்கிறது வந்துட்டு ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, எல்லோ கலர், டிரான்ஸ்பரண்ட் கலர் கூட வருதுங்க இதுலையே. நான் வந்து இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கிட்டா மைன்யூட் இதெல்லாம் நமக்கு தெரியாது. பெரிய பெரிய ட்ராயிங்க்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் எல்லோ எடுத்துக்கிட்டேன். அது மேலே வந்துட்டு நான் பிளாக் ஜெராக்ஸ் எடுத்த அந்த பிக்சரை வச்சு ட்ரா பண்ணுறேன். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறதுனா பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸே வாங்கிக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ்னால் உங்களுக்கு அவுட்லைன் ஈஸியாக தெரியும். அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் மேலே பால் பாயிண்ட் பென் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணிட்டேங்க. இது மூவ் ஆனாலும் நான் சரி பண்ணிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சைடில் வந்துட்டு சின்ன பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்ன கலர் ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த கலர் பென்சில்லையே நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் ட்ரா பண்ணல, அந்த ஹேர் அது இதெல்லாம் நான் ட்ரா பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், ஜுவலுக்கு கூட நான் வந்துட்டு அவுட்லைன் தான் போட்டுட்டேன். இதுதாங்க அவுட்கம். கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃபேஸில் அழுக்கான மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக க்ரையான்ஸ் வச்சுட்டு நான் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். அது ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால அது மறைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூ வந்து பேக்ரவுண்டு கிரே கலர் கொடுத்துக்குறேங்க. இந்த கார்பன் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே கிடைக்குது, அமேசான்லேயே. எங்கெங்கே லைட்டாக வேணுமோ அங்கங்கே லைட் கலர் கொடுத்துட்டேன். டார்க்காக வேணுங்கிற இடத்துல டார்க்காக கொடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பிளவுஸுக்கு வந்துட்டு நான் வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அது பாருங்கள், நான் வந்து இந்த ப்ரஷ், மேக்கப் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அது பிளெண்ட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு பிளெண்டிங்க்கு வந்துட்டு அந்த மேக்கப் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன் நான். நம்ம மொத்தமாக வெட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுங்க. அந்த ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இது நீங்கள் ஆயில் பெயிண்டில், அக்ரெலிக் பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட் மூணுலேயுமே இந்த ப்ரஷ்ஷை இது வந்து யூஸ் பண்ணலாம், இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த மேக்கப் ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப கம்மிங்க விலை. இப்போ பார்டர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக வேணுங்கிறதுக்காக திரும்ப மேலே ஒரு லைன் கொடுத்துட்டேன். இந்த கோல்டு கலர் வந்துட்டு எனக்கு கோல்டு, பிளெயின் கோல்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸ் கலரோடது கொஞ்சம் கலரை வந்து இதுலேயும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேங்க. எல்லா கலர்ஸுமே இதில் ரொம்ப திக்காக மொத்தமாக அப்படியே தண்ணி கலக்காமலாம் கலர்ஸ் கொடுக்கல. இது பாருங்கள், துப்பட்டாவுக்கு வந்துட்டு எப்படி நான் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறேன்னு பாருங்கள். பெயிண்ட் மேலேயே இதை கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டேங்க. பவுடர் இதில் வரும் இல்லைங்களா, கோல்டன் கலர், அது அக்ரிலிக்கு, அதை எடுத்துட்டேன். ஆனால் அதோட மீடியம் நான் கலக்கலை இதில். இது கூட நான் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் வேறு கலர்ஸும் கலந்துட்டேன். அதனால் அந்த பவுடரோட மீடியம் வந்து எனக்கு கலக்க வேண்டிய அவசியப்படலை. நீங்கள் வேறு கலர் கூட இந்த பவுடரை கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த மீடியம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, தண்ணியே கலந்துக்கிட்டாவே போதும். கொஞ்சம்
தண்ணியாக நல்லா தண்ணியாகவே கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பெயிண்ட் கூட கோல்டு மிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு டைரக்டாகவே வந்துட்டு நான் மேக்கப் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிட்டேங்க. அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப இதை வச்சு பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இதுவே உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்துருச்சு, என்னால் கண்ட்ரோல்டாக கொடுக்க முடிஞ்சுது. இப்போ அந்த ஹேர் மேலே நான் வந்து துப்பட்டாவை அந்த கலரை கொடுக்குறேன். நான் பாருங்கள் ஹேர் கலர் பிளாக் வந்துட்டு லைட் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே துணி இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸிங்க, டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. இந்த சில்க்கு துணி வந்து மேலே இருக்கிற மாதிரி இந்த எஃபெக்ட் கொண்டு வந்தாச்சு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த இடம் வந்துட்டு நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் கொடுத்துக்கோங்க. இது பாருங்கள் ஹேர் கிட்ட அந்த பிளவுஸ் கிட்டலாம் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி அதை கொடுத்துட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் மேலெல்லாம் வந்து ஜுவல்லாம் ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் அந்த இடத்த விற்றுட்டு இந்த இடம் மட்டும் கொடுத்துட்டேன். கோல்டு பவுடர் நீங்கள் தனியாக கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷில் தொட்டுக்கோங்க. பவுட்ராகவே அதை எதுவும் கலக்காத அந்த பவுட்ராகவே தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மடிப்பில் வந்து அந்த டிஷ்யூ எஃபெக்ட் வரும் பாருங்கள். கோல்டு நிறைய எடுத்து கொடுக்கும். இது மாலைக்கு மேலேயும் அந்த இதை துப்பட்டா வரைஞ்சதுனால திரும்ப வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேர்ல் ஒயிட் இருந்தால் அந்த பேர்ல் ஒயிட் கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்டருக்கு வந்துட்டு ஸ்கின் கலர் கூட கொஞ்சோண்டு ப்ரௌன் கலந்து அது பார்டர் மாதிரி கொடுத்துட்டோம், அவுட்லைன் கொடுக்குற மாதிரி. அதை வந்து பிளெண்ட் பண்ணி விடுறதுக்கு இந்த மேக்கப் ப்ரஷ்ஷை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். மேலே இலை இருக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு ரெண்டு மூணு க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெவ்வேறு கலர் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாங்க. நீங்கள் இதில் பென்சிலில் போட்டு போடணுங்கிறதுல சிம்பிளாக மூணு மூணு இலை ஒன்றா இருக்கிற மாதிரி தூரம் தூரம் ஒரு கலர் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டுருங்க. அதுக்கு அடுத்த கலர் எடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். இப்படியே போட்டோம்னா வந்துட்டு அந்த ட்ரீ கலர் வந்துட்டு நமக்கு விதவிதமாக இருக்கிற மாதிரி, இந்த ஷேடோவில் இருக்கிற லீவ்ஸ் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி, மேலே சன்லைட் படுறது வந்து லைட் கலர் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் வந்துடும் உங்களுக்கு.
நீங்கள் இப்படி ஜெராக்ஸ் வச்சு வரைகிறப்போ ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிருங்க. அந்த கேன்வஸ் மட்டும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு வீங்கன்னா போதும். அப்பப்போ உங்களுக்கு எப்போ மூடு வருதோ அதை எடுத்து பண்ணிடலாம். நான் வீட்டிலே பண்ணுற கேன்வஸ் தாங்க இது. இந்த கேன்வஸ் போர்டு வந்துட்டு எம்டிஎஃப் வுட்டு வந்து நான் இதில் வாங்கிக்குவேன், அமேசானில் வாங்கிக்குவேன் எப்பவும். அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேயும் நல்லா சீப்பாக தான் இருக்குது. அது ரேட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எம்டிஎஃப் போர்டுன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா ஷேப்ஸும் காட்டும், எல்லா சைஸும் காட்டும். இது வந்து 30 சென்டிமீட்டர்ஸ். இது சர்க்கிளு, ஓவல் ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் நான், ஹோம்மேட் கேன்வஸ்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க. அந்த கேன்வஸ் ஒன்றும் ஆகாது. நீங்கள் அழுக்காகாமல் பார்த்துக்கிட்டா போதும். தண்ணி படாமல் அழுக்காகாமல் பார்த்துக்கணும். அந்த பவுடர் கோல்டு வந்துட்டு அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி கலக்கிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் மேலே கொடுத்தாலும் இது வந்து சில்க் துணி மாதிரி மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியும். நம்ம பின்னாடி கொடுக்குற கலர் எது எதுன்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மேலே அப்படியே கொடுத்துடலாம். அது நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. பின்னாடி நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்த கலர், இப்போ ப்ளவுஸு, அந்த நகை எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆனப்புறம் இதை கொடுங்க. பேக்ரவுண்டுக்கு மேலே கொடுக்குறனா கூட பிளாக் பேக்ரவுண்டு வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும். நல்லா பெயிண்ட்டு அக்ரைலுக்குங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு டென்ஷன் ஆகிக்க வேணாம். ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா அவ்வளோ கூட வேண்டியது இல்லைங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டால் கூட போதும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிரான்ஸ்பரண்ட் கலரை மேலே அப்படியே கொடுத்துடலாம். எப்பயும் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு கொஞ்சம் கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.